Hi students, வணக்கம் நான் ரஞ்சிதம் ஸ்டடி கேர் சென்டரில் இருக்க மேக்ஸ் டீச்சர் இதுவரைக்கும் நம்ம இயல் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம் முக்கியமான கேள்விகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருக்கோம் இன்னைக்கு இயல் 5 ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற இயலை பற்றி நம்ம என்னென்ன கேள்விகள் வரும் எக்ஸாமுக்கு முக்கியமான கேள்விகள்ன்றத இன்னைக்கு பார்க்கலாம் பார்க்கலாமா இயல் 5 ஆயத்தொலை வடிவியல் இதன் கீழே என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கோணத்தின் பரப்பு அந்த முக்கோணத்தின் பரப்புக்குரிய ஃபார்முலா என்னன்றதை படிச்சுக்கோங்க அந்த முக்கோணத்தினுடைய பரப்புக்கான ரெண்டு ஃபார்முலா இருக்குது அதான் மற்றொரு வடிவம் போட்டிருக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கும் அந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நீங்கள் படிச்சுக்கிறணும் அடுத்தது ஒரு கோடு அமைந்த 3 புள்ளிகள் ஒரு 3 புள்ளி வந்து ஒரே கோட்டில் இருந்துச்சுன்னா அதால் முக்கோணத்தை ஃபார்ம் பண்ண முடியுமா யோசித்து பாருங்கள் 3 புள்ளி வேறு வேறு இடத்துல இருந்தால் தான் நம்ம முக்கோணத்தை ஃபார்ம் பண்ண முடியும் அப்போ இந்த 3 புள்ளியும் ஒரே கோட்டில் அமைஞ்சிச்சுன்னா அப்போ முக்கோணமே அதால் ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது அதனுடைய பரப்பும் இருக்காது ஸோ அந்த இடத்துல ஒரு கோட்டில் அமைந்த 3 புள்ளிகளுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்பாங்க கேள்வி வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த முக்கோணத்தின் பரப்புக்குரிய ஃபார்முலாவை போட்டு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் 0 வரும் ஏன்னா 3 புள்ளி ஒரே கோட்டில் இருக்குது அப்போ 3 புள்ளி ஒரே கோட்டில் இருக்கிற பட்சத்தில் அதுக்கு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ண முடியாது அப்போ முக்கோணத்தை ஃபார்ம் பண்ண முடியாத பட்சத்தில் பரப்பும் 0 இந்த கணக்கு கட்டாயம் கொஸ்டின் பேப்பரில் வரும் அடுத்து நாற்கரத்தின் பரப்பு நாற்கரம் அந்த நாற்கரத்துக்கு 4 புள்ளிகள் வேணும் அந்த 4 புள்ளி கொடுத்துருப்பாங்க 4 புள்ளியை வச்சு பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதை படிச்சுக்கோங்க இதை இந்த 3 தலைப்பையும் சம்மந்தப்படுத்தி தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வருது பக்கம் 214 எடுத்துக்காட்டு 5.1 5.2 5.3 அதே போல் பக்கம் 215 216 எடுத்துக்காட்டு 5.4 5.5 5.6 அடுத்து பக்கம் 217 எடுத்துக்காட்டு 5.7 பார்த்துக்கோங்க பக்கம் 218 இருக்க பயிற்சி கணக்கு 5.1 பயிற்சி கணக்கு என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சமில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th இந்த எல்லா சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸு ஸோ அதனால தான் இதில் 3 ஸ்டார் போட்டிருக்கோம் திரும்ப 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 ஒவ்வொரு இயரும் கேட்கப்பட்ட கேள்விகள் அதனால் இதை நல்லா இந்த சம்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கோங்க ஃபார்முலா முதல்ல முக்கியம் ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த சாப்டரை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து கோட்டின் சாய்வு ஒரு கோடு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி சாஞ்சிருக்கு இப்படி இருக்கா பெர்பெண்டிகுலராக இருக்கா ரெண்டு கோடு கொடுத்து பேரலராக இருக்கா அப்படியெல்லாம் கேட்பாங்க இப்போ அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அதான் சாய்வு அப்படின்னு சொல்லலாம் நேர்கோட்டின் சாய்வு 2 புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் நேர்கோட்டின் சாய்வு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது X1Y1ன்ற ஒரு பாயிண்ட்டு X2Y2ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற அந்த லைனுடைய சாய்வு என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது M=Y2-Y1/X2-X1 அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இந்த கோட்டினுடைய சாய்வை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து சாய்வின் அளவு என்ன அந்த சாய்வு எவ்வளோ அளவு இருக்கும் 5 இருக்கா 10 இருக்கா அப்படின்னு ஒரு நம்பராக வரும் ஏன்னா ரெண்டுமே பாயிண்ட்டாக இருக்குல்லையா அதை நம்ம கால்குலேட் பண்ணியில் ஒரு நம்பர் கிடைக்கும் அடுத்தது சாய்வு கோணம் என்றால் என்ன சாஞ்சிருக்குல்லையா அதுக்கு ஒரு கோணம் இருக்கும் இப்போ ரெண்டு கோடு இப்படி இருக்குது அப்படின்னா சாஞ்சிருக்கு இல்லையா அப்போ அது 60, 30, 45 அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது அதில் ரெண்டு ஃபார்முலா இருக்குது தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அவனுக்கு கண்டுபிடிக்கிறது பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அவனுக்கு கண்டுபிடிக்கிறது அந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கோங்க இணை கோடுகளின் சாய்வுகள் ரெண்டு கோடு இப்படி இணையாக இருந்துச்சுன்னா அது சாய்வு எப்படி இருக்கும் ரெண்டுமே மீட் பண்ணவே பண்ணாது ஸோ அந்த இடத்துல சாய்வு வந்து 0 ரெண்டு கோடு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா அந்த இடத்துல ஆங்கிள் 19 வரும் ஸோ இணை கோடுகளின் சாய்வுகள் என்ன செங்குத்து கோடுகளின் சாய்வுகள் என்னன்றதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து பக்கம் 224 எடுத்துக்காட்டு 5.8 5.9 பக்கம் 225 எடுத்துக்காட்டு 5.10 5.11 5.12 பக்கம் 226 5.15 5.16 அடுத்து பக்கம் 227 and 228 ரெண்டு பக்கத்துலேயும் இந்த பயிற்சி கணக்கு இருக்குது பயிற்சி எந்த பயிற்சி 5.2 அதில் என்னென்ன கணக்கு
மூணில் ஒன்று, நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, ஒம்போதாவது சம்ல ரெண்டாவது சப்டிவிஷன், பத்து பன்னெண்டு பதிமூணு. இந்த கணக்குகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள். அதனால தான் அதிகமான ஸ்டார்ஸ் போட்டிருக்கோம். திரும்ப திரும்ப நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க, போட்டு போட்டு பாருங்கள். இப்போ அடுத்து நேர்கோடு. இந்த நேர்கோடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்த்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆய அச்சுக்கள்னால் என்ன? ஆய அச்சுக்கள்னால் நீங்கள் ஆல்ரெடி எல்லா கிளாஸ்லையும் படிச்சிருப்பீங்க, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு அப்படின்னு. அந்த எக்ஸ் அச்சினுடைய சமன்பாடு என்ன, ஒய் அச்சினுடைய சமன்பாடு என்னன்றதை தெரிஞ்சுக்கிறணும். எக்ஸ் அச்சினுடைய சமன்பாடுனா அந்த இடத்துல ஒய் வந்து ஜீரோன்னு இருக்கும். ஒய் அச்சினுடைய சமன்பாடுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். அதுதான் அதனுடைய சமன்பாடு, ஆய அச்சுக்களின் சமன்பாடு. ஒன் வேர்டில் கட்டாயம் கேட்பாங்க எக்ஸ் அச்சின் சமன்பாடு. அந்த மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸ் அச்சின் சமன்பாடு என்னன்னா அந்த ஆப்ஷனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும், அதுதான் ஆன்சர். அதே போல் ஒய் அச்சின் சமன்பாடுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் அதனுடைய ஆன்சர். அது ஆய அச்சுக்களின் சமன்பாடை படிச்சுக்கோங்க. அதே போல் எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருக்க கோட்டினுடைய சமன்பாடு, எக்ஸ் அச்சு இருக்குது அதுக்கு இணையாக ஒரு கோடு இருக்குது அப்படின்னா அதுக்குடைய சமன்பாடு என்னன்னா அது ஒய் இஸ் ஈக்குவல் டு சின்னு வரும். என்ன ஆன்சர் வரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு சி வரும். இது மாதிரி ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் ஒய் அச்சுக்கு இணையான கோட்டின் சமன்பாடுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிங்கிறது தான். அடுத்தது சாய்வு வெட்டு துண்டு வடிவம். ஒரு கோட்டுக்கு சாய்வும் கொடுத்துருப்பாங்க வெட்டு துண்டும் கொடுத்துருப்பாங்க. சாய்வு வந்து அஞ்சு, வெட்டு துண்டு மூணு, அந்த கோட்டினுடைய சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீ என்ன செய்யணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்குது. அதில் எம்முங்கிறது சாய்வை குறிக்கும், சிங்கிறது வெட்டு துண்டாக குறிக்கும். அதுதான் சாய்வு வெட்டு துண்டு வடிவம். அதுக்கான ஃபார்முலாவை படிச்சுக்கிட்டேன்னா எந்த கணக்கு கொடுத்தாலும் தெரிஞ்சிடலாம். அடுத்து பக்கம் 229 230 இருக்க எடுத்துக்காட்டு 5.17, 5.18, 5.19. அடுத்தது ஒரு புள்ளி ஒரு சாய்வு கொடுத்துருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டு 4.5 பாயிண்ட் வழியாகவும் சாய்வு 8 அளவு உள்ள ஒரு கோட்டின் சமன்பாடு என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒய் மைனஸ் ஒய் ஒன் சீக்வல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். அதில் எம்முக்கு பதில் சாய்வுக்கு கொடுத்துருக்க 8 நம்பரை போட்டுட்டு இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். புள்ளி சாய்வு வடிவத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம். எல்லாமே ஃபார்முலா தான். ஃபார்முலாவை நீ தரோவாக வச்சுருந்தேன்னா எல்லா கணக்கும் நீ செய்யலாம். பக்கம் 231 அதை சார்ந்த கணக்கு இருக்குது, 5.21, 5.22. அடுத்தது இரு புள்ளி வடிவம். ஒரு புள்ளி ஒரு சாய்வு கொடுத்து சமன்பாடு கண்டுபிடிச்சோம், இப்போ ரெண்டு புள்ளி கொடுத்துட்றாங்க. இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இந்த கோட்டினுடைய சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கலான்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, y2 - y1 / x2 - x1 = x - x1 / y - y1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதில் ரெண்டு புள்ளி இருக்கு இல்லையா நம்ம கையில், அந்த பாயிண்ட்டை அங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினோம்னா கோட்டினுடைய சமன்பாடு கிடச்சிடும். அதான் இரு புள்ளி வடிவம். அடுத்தது இது சார்ந்த கணக்கு வந்து பக்கம் 232 எடுத்துக்காட்டு 5.23. அடுத்தது வெட்டு துண்டு வடிவம். எக்ஸ் வெட்டு துண்டு ஒய் வெட்டு துண்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் அச்சில் அந்த கோடு 5 பாயிண்டில் வெட்டுது, ஒய் அச்சில் -3 பாயிண்டில் வெட்டுது, அந்த கோடு இப்படி இருக்குது. அப்போ இந்த கோட்டினுடைய சாய்வு வடிவம் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா x/a + y/b = 1, அதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. அந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எக்ஸ் அச்சை வெட்டுற துண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஒய் அச்சை வெட்டுற துண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ரெண்டு வேல்யூயும் போட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா எழுதிடலாம். அடுத்து அதுக்கு தகுந்த சம்ஸ் வந்து பக்கம் 233 எடுத்துக்காட்டு 5.25, 5.26 ரெண்டு கணக்கு இருக்குது. அதே போல் பக்கம் 234 5.28, பக்கம் 236, 237 அது பயிற்சி 5.3 சம். என்னென்ன சம்ஸ் இருக்குது, 2, 4, 5, 8, 9, 10, 11, 12, 13, 14 இந்த சம்ஸில் இந்த 10வது கணக்கும் 9வது கணக்கும் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட ஒரு சம்மு. அதை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க, இதுகளையும் போட்டு பார்க்கணும், இதை நல்லா தரவாய்க்கோங்க. அடுத்தது நேர்கோட்டு சமன்பாட்டின் ஒரு பொது வடிவம். அந்த பொது வடிவம் எப்படி இருக்கும், இது வரைக்கும் பாயிண்ட் ஃபார்மில், ஸ்லோப் ஃபார்மில், இன்டர்செப்ட் ஃபார்மில் பார்த்தோம். இப்போ ஜென்ரல் ஃபார்ம் அப்படிங்கல அது எப்படி இருக்கும், ஒரு கோட்டுக்குன்னா AX + BY + C = 0. இதுதான் ஒரு ஜென்ரல் ஃபார்ம்,
பொது வடிவம், ஒரு நேர்கோட்டுக்கு பொதுவான வடிவம், அந்த கோட்டுக்கு இணையான ஒரு கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்க ஒரு இது இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி சீக்வல் டு ஜீரோன்ற கோட்டுக்கு இணையான கோட்டின் சமன்பாடு பார்த்தோம்ல. இங்கே அடுத்து என்ன பார்க்க போகிறோம், செங்குத்தான நேர்கோட்டின் சமன்பாடு. அந்த கோட்டுக்கு செங்குத்தாக இருக்க கோட்டுக்கு எப்படி சமன்பாடு கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து நேர்கோட்டின் சாய்வு, ரெண்டு புள்ளி கொடுப்பாங்க, ரெண்டு புள்ளி கொடுத்து ஒரு நேர்கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடினா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ரெண்டுமே பாயிண்ட்டு, ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஏங்கிற பாயிண்ட் ஒன்று, பிங்கிற பாயிண்ட் ஒன்று, அது ரெண்டுடைய வேல்யூவை போட்டு சாய்வு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபார்முலா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். பக்கம் 239 அஞ்சு புள்ளி மூணு ஜீரோ, அஞ்சு புள்ளி மூணு ஒன்று, அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு, அஞ்சு புள்ளி மூணு மூணு, இந்த மூணு கணக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பக்கம் 240 அஞ்சு புள்ளி மூணு நாலு, அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு, அஞ்சு புள்ளி மூணு ஆறு, இந்த கணக்குகளை நல்லா ஃபார்முலா தான் முக்கியம், ஃபார்முலா படிச்சுட்டேன்னா இருக்க வேல்யூவை போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பக்கம் 242 பயிற்சி கணக்கு, அஞ்சு புள்ளி நாலு, அதில் எந்தெந்த சம்மு, ஒன்று ரெண்டு மூணில் சப்டிவிஷன் ரெண்டு, நாலு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று, இந்த கணக்குகளை நல்லா திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கோங்க. ஃபைனலாக பல உள்தெரிவு வினாக்கள், ஒன் வேர்டு இருக்கு இல்லையா, அது அப்படியே ஓவராலாக ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. இந்த அஞ்சாவது இயல் வந்து முடியுது. இந்த அஞ்சாவது இயல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயல், அதை நல்லா எல்லா செம்மையும் ஃபார்முலா மட்டும் நல்லா டிப்ஸில் இருந்தேன்னா செம்மு நீ பார்க்கவே தேவையில்லை, கடன் போட்டுடலாம். தேங்க்யூ.